நூலக தந்தை என்று போற்றப்படும் திரு எஸ் ஆர் ரங்கநாதன் அவர்கள் பற்றிய ஆவணப்படம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட இன்றைய காலகட்டத்தில் நாம் படிப்பதற்கு, இன்ஃபர்மேஷன்ஸ் எனப்படும் விவரங்களை சேகரிப்பதற்கு கூகுள், யாஹூ, விக்கிபீடியா போன்ற வலைதளங்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இவை அனைத்திற்கும் முன்னோடி புத்தகங்கள் என்றும் அவற்றை படிக்க உபயோகிக்க நூலகம் அவசியம் என்பதை பலர் மறந்துவிட்டோம். அப்படிப்பட்ட நூலகத்தை இந்தியாவில் தோற்றுவித்த நூலகத்தந்தை என்று போற்றப்படும் திரு எஸ் ஆர் ரங்கநாதன் என்பவர் ஒரு தமிழர் என்பதில் நாம் எத்தனை பேருக்கு தெரியும். திருவாரூர் மாவட்டம் சீர்காழி அருகில் உள்ள உபய வேதாந்தபுரம் எனும் கிராமத்தில் 1892 வருடம் பிறந்தார். இந்த உபய வேதாந்தபுரம் என்ற எங்களுடைய ஊர் பெயர் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது, எங்கள் ஊரிலே 4 வேதங்களும் முறையாக பயிற்றுவிக்கப்பட்டு 4 வேதங்களும் அறிந்த அந்தணர்கள் வந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஊராக இருந்திருக்கிறது. திண்ணை பள்ளிக்கூடங்கள் பல அமைக்கப்பட்டு முறையாக அந்த வேதங்கள் வந்து பயிற்றுவிக்கப்பட்ட இடம் ஆதலால் உபய வேதாந்தபுரம் என்று பெயர் வந்திருக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். சிறு வயதிலே தனது தந்தை இழந்த அவர் 1897 வருடம் சீர்காழியில் தனது பாட்டனார் திரு சுப்பராயர் என்பவரின் பாதுகாப்பில் வளர்ந்தார். ரங்கநாதன் ஐயா வந்து சின்ன பிள்ளையில இங்க படிக்க முடியாம இங்க பள்ளி வசதிகள் இல்லைங்கிறதுனால அவருடைய தாத்தா சுப்பையர் அப்படிங்கிறவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க சீர்காழிக்கு. சுப்பையர்ங்கிறவங்க அவரு ஒரு ஸ்கூல் ஆசிரியர். அப்புறம் அவருடைய பொறுப்பிலேயே தான் அவர் இங்கே படிச்சு மேன்மைக்கு வந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் திரு சபாநாயக முதலியார் தோற்றுவித்த SMH மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பயின்றார். 1909 ஆண்டு வரை அங்கு பயின்ற அவர் தனது பள்ளி படிப்பில் முதலாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். நான் பயின்ற இந்த பள்ளியில் 1897 ஆண்டு அனைத்துலக நூலக தந்தை எஸ் ஆர் ரங்கநாதன் அவர்கள் பயின்றிருப்பதை அறிகின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் பெருமைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. அவர் 1897 தொடங்கி 1909 ஆண்டு வரை இந்த பள்ளியில் பயின்றதன் நினைவு காரணமாகவோ என்னவோ அவரால் உலக அளவில் புகழ் பெற முடிந்தது. இவ்வாறு ஏராளமான அறிஞர்களை உருவாக்கிய பெருமை இந்த பள்ளிக்கு சாரும். தனது 15வது வயதில் ருக்மணி என்பவரை தனது வாழ்க்கை துணையாக ஏற்றார். ஆனால் எதிர்பாராத விதமாக குறுகிய காலத்திலேயே ருக்மணி அம்மையார் காலமானார். அன்றைய பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கல்லூரி படிப்பிற்கு இடம் கிடைக்காத அரிய சூழலிலும் தன் தேர்ந்த ஆற்றலின் காரணமாக சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் திரு ஸ்கின்னர் என்பவரால் BA இன்டர்மீடியட் பிரிவில் சேர்க்கப்பட்டார். பின்னர் அதே கல்லூரியில் MA கணித பிரிவிலும் சேர்ந்து அவை இரண்டிலும் முதல் வகுப்பில் தேர்வானார். தனது கல்லூரி படிப்பை முடித்த பிறகு 1914 ஆண்டிலிருந்து சென்னை, கோவை, மங்களூரு போன்ற ஊர்களில் கணித ஆசிரியராக பணியாற்றினார். சிறுவயது முதலே அவருக்கு இருந்த திக்குவாய் நோய் தனது கற்பிக்கும் தொழிலுக்கு இடையூறாக இருந்த போதிலும் அவற்றை வென்று காட்டினார். பின்னர் 1923 வருடம் சென்னை பல்கலைக்கழகத்தில் கவனிக்காமல் கிடந்த நூல்களுக்கு நூலகர் பதவிக்கு விண்ணப்பித்தார். 900 பேர்களுக்கு மத்தியில் தகுதி பெற்ற ஒரே ஒருவராக அன்றைய பிரிட்டிஷ் அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1929 வருடம் சாரதா என்பவரை மறுமணம் செய்தார். பின்னாளில் திரு ரங்கநாதன் அவர்களின் கல்வி தொண்டிற்கு திருமதி சாரதா அம்மையார் ஊந்துதலாகவும் துணையாகவும் இருந்தார் என்று கூறினால் அது மிகையாகாது. சென்னை பல்கலையில் தனிமையில் நூலகராக பணியாற்ற விருப்பமில்லாத காரணத்தால் தனக்கு ஆசிரியர் பணி கூடுதலாக வழங்க வேண்டும் என்று கூறினார். அதற்காக லண்டன் மாநகரில் நூலகம் தொடர்பான நிர்வாக கல்வித் தொகுதி பெற்று வந்தால் மட்டுமே கணிதத்துறையில் விரிவுரையாளர் பதவி வழங்கப்படும் என பிரிட்டிஷ் அரசால் ஒப்பந்தமானார். அக்காலத்தில் நூலகம் பற்றிய படிப்பு பிரிட்டனில் மட்டுமே இருந்தது. ஆகையால் லண்டன் நகருக்கு விரைந்த திரு ரங்கநாதன் அவர்கள் நூலக நிர்வாக மேல் படிப்பில் முதல் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்றார். அங்கு பயின்ற அனுபவத்தின் காரணமாகவே நூலக அடிப்படையில் வகைப்பாடு முறையில் குறைவுள்ளதாக உணர்கிறார். அதன் விளைவாக புத்தகங்களை வகைப்படுத்தும் கோலோன் எனும் முறையை கண்டறிந்தார். தாயகம் திரும்பியதும் கோலோன் முறையை மேலும் செம்மைப்படுத்தினார். லண்டன் மாநகரின் மெக்கனோ எனும் விளையாட்டுப் பொருளின் பாதிப்பில் இருந்து இந்த கோலோன் வகைப்பாட்டை உருவாக்கினார். பின்னர் 1928 ஆண்டு நூலக சங்கம் என்னும் ஒரு அமைப்பை உருவாக்கிட இந்தியா முழுவதும் பொது நூலகங்கள் நிறுவிட பல முயற்சிகளை மேற்கொண்டு ஆதரவை திரட்டினார். அதற்காக 1928 ஆண்டு சிதம்பரத்தில் உள்ள மீனாட்சி கல்லூரி என்று அழைக்கப்பட்ட இன்றைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1000 மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்ட மாநாட்டில் நூலகத்திற்கென 5 விதிகளை உருவாக்கிட வேண்டும் என்றும் முயற்சிகளை மேற்கொண்டார். படிப்பறிவையும் நூலகத்தையும் அனைவருக்கும் எடுத்துச் செல்லும் விதமாக மேலை நாடுகளில் இருப்பது போன்று நடமாடும் நூலகங்களை நிறுவிட முயற்சிகளை மேற்கொண்டார். அதன் முதல் முயற்சியாக 1930 ஆண்டு சென்னையில் அன்றைய பூங்கா சந்தை என்னும் இடத்தில் நடைபெற்ற
ஓவிய கண்காட்சியில் ஒற்றை மாட்டு வண்டியுடன் கூடிய நடமாடும் நூலகத்தை நிறுவிட வேண்டும் என வாதிட்டார். ஆனால் அவரது முயற்சி நடைமுறையில் சாத்தியமற்றது என அனைவரும் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். ஆனால் மனம் தளராது நின்ற திரு எஸ் ஆர் ரங்கநாதன் அவர்கள், மன்னார் குடியின் செல்வந்தர் திரு எஸ் பி கனகசபை பிள்ளை அவர்களின் அறிமுகமும் ஆதரவும் அந்த ஓவிய கண்காட்சியில் கிடைக்கப்பெற்றது. அதன் விளைவாக 1931 வருடம் மன்னார்குடியில் உள்ள தனது கௌமரா குருகுலத்தில் திரு எஸ் பி கனகசபை அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்தி திரு ரங்கநாதன் அவர்களை அழைத்து நடமாடும் நூலகத்தை முதன் முதலில் துவக்க வித்திட்டார். இரட்டை மாட்டு வண்டி முறையில் நடமாடும் நூலகம் முதன்முறையாக மன்னார்குடியில் மேலவாசல் என்னும் கிராமத்தில் துவக்கப்படுகிறது. அமர்ந்திருக்கிற இடம் வந்து எஸ் வி கனகசபை பிள்ளை ஐயா வந்து நூலகத்துக்காக கொடுத்த இடம். இந்த இடத்துலேருந்து தான் முதல் மாட்டு வண்டி நூலகமே ஆரம்பித்த இடம். இந்த இடத்த நம்ம நூலகத்துறைக்காக நான் வாங்கினேன். நாங்கள் வந்து வாங்கினோம் இந்த அறக்கட்டில் வந்து இந்த இடத்த வாங்கி இப்போ வந்து புது நூலகத்துறையோட நூலகம் இங்கே இயங்கிட்டுருக்கு. 1930 வந்து அவங்க ஆரம்பித்தப்போ வந்து முதல்ல இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற கிராமங்களுக்கு அதை எடுத்து போகிறாங்க. அவரோட எஸ் வி கணேசபு பிள்ளை ஐயா வந்து தன்னோட ஓய்வு காலத்துக்கு அப்புறம் வந்து இந்த வாசிப்பு இயக்கத்தை வந்து வாசிப்பு பழக்கத்தை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காக முதல்ல வந்து மேலவாசல் கிராமத்துக்கு 1930 இந்த நடமாடும் மாட்டு வண்டி நூலகத்தை கொண்டு போகிறாங்க. இங்கே போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய வரவேற்பு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு அன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து வாசிக்கிற பழக்கம் இல்லை, படிக்கிற படிப்பிரிவும் இல்லை. அப்போ தான் முடிவு பண்ணுறாங்க, நம்ம கொண்டு அங்கே போய் புத்தகத்தை கொடுத்தா மட்டும் பத்தாது, அங்கே இருக்கிற எல்லாரும் அதை பயன்படணுங்கிறதுக்காக என்னென்னா கூடவே வந்து வாசிக்கிறதுக்கான நபர்களே கூட்டிகிட்டு போகிறாங்க. இரவு நேரங்களில் பகல் நேரங்களில் எல்லாரும் விரும்புகிறவங்க படிப்பாங்க. இரவு நேரங்களில் அங்கே அன்னைக்கு இருந்த அந்த விளக்கு வெளிச்சத்தில் வச்சுட்டு ராமாயணம் மகாபாரத்தை அந்த ரீடர் படிப்பாங்க. அந்த கிராம மக்கள் கேட்பாங்க. அங்கே போய் தங்கி இருந்துட்டு முதல்ல கொடுத்த புத்தகத்தை அந்த அடுத்த மாதம் போகும்போது கலெக்ட் பண்ணிட்டாங்க. மேலவாசலில் மட்டுமில்லை, அருகில் இருக்கிற கிராமங்கள் மேலே மது மலவராயநல்லூர் இது மாதிரி கிராமங்கள்லாம் அது தொடர்ந்து நடந்துச்சு. முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இது மொத்த எல்லாமே நடந்த இடம் வந்து மன்னார்குடியிலேருந்து தான் வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க. மன்னார்குடியிலேருந்து அவங்க வச்ச இந்த அவங்களோட இடத்துல இருந்தால் இது போணுச்சு. இந்த இடம் முழுக்க அவருக்கு சொந்தமான பூர்வீகமான இடம். அந்த இடத்த நூலகத்துறை கொடுத்துருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை அந்த புத்தகங்கள் அந்த இருந்த அலமாரி எல்லாமே எல்லா செலவும் அந்த ரீடருக்கான செலவுகள் அத்தனையும் அவங்க தான் எஸ் வி கணேசப்ப பிள்ளை ஐயா தான் பார்த்தாங்க. இந்த முதல் நிகழ்வு வந்து எஸ் ஆர் ரங்கநாதனை வச்சு துவக்கி வச்சு அவர் கைப்பட அவர் தான் வந்து முதல் புத்தகத்தை வந்து மக்களுக்கு கொடுக்குறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு அவர் கூப்பிட்டு வந்து ஒரு மாநாடு மாதிரி ஒரு திருவிழா மாதிரி அன்றைக்கு நடத்தியிருக்காங்க. இது எல்லாமே செவிவெளி செய்திகள் தான். இதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அவர் காலத்தில் அவர் கூட பயணித்தவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம காலங்களில் வந்து அதுக்கான பதிவுகளை சரியாக செய்யாமல் இருக்காங்க. ஆனால் அந்த புத்தகங்கள் கொடுத்ததுக்கான ஆவணங்கள் எல்லாம் வந்து இன்றும் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அவர் பயன்படுத்திய நூல்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000-16,000 நூல் அடுக்குகள், ஒரு 4,000-5,000 புத்தகங்களுக்கு மேலே அந்த காலகட்டத்தில் பயன்படுத்த புத்தகங்கள் இன்றும் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அந்த மாட்டு வண்டியும் இன்றைக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. எஸ் ஆர் ரங்கநாதன் வந்து நூலகத்து மேலே நூலகத்துறை மேலே அந்த புத்தகங்கள் மேலே இருந்த ஆர்வத்தை பார்த்துட்டு இவருக்கும் அவர் மேலே ஈர்ப்பு வருது. அப்போ தான் வந்து ஏன் வந்து நம்ம வந்து அவரை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் ஒரு கண்காட்சி மாதிரி வைக்கிறாங்க. கண்காட்சி மாதிரி வைக்கிறது அது அந்த விழாவுக்கு தான் வந்து எஸ் ஆர் ரங்கநாதனை வந்து கணேசப்பூர் பிள்ளையை கூப்பிடுறாங்க. இவங்களுக்குள்ள பழக்கம் வந்து புத்தகத்துக்கு மேலே இருந்த ஆர்வமாக இருந்த பழக்கமாக தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா வேறு இவங்களுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இவர் இவங்க புத்தகத்து மேலேயும் வாசிப்பு மேலேயும் வச்சிருந்த ஆர்வமும் அவங்க புத்தகத்து மேலேயும் ஆர்வம் வாசிப்பு மேலே வச்ச ஆர்வம் தான் இரண்டு பேரும் இணைச்சிக்குங்கிறது நான் கருதுகிறேன். பெரிதும் படிப்பறிவில்லாத காலத்தில் நூல்களை வாசிக்க வெகுஜன மக்களுக்கு தெரியாததால் அவ்வூரில் சில படித்த இளைஞர்களை வைத்து நூல்களை வாசிக்க செய்தார். அந்த முயற்சி பெரிதும் வெற்றி அடைந்தது. விழாக்காலங்காட்டில் லைப்ரரியன், முதல் லைப்ரரியன் நான் போனவர். அதை முடிச்சுக்கிட்டு அங்க வந்தவர் அவருக்கு மாமியார் கூட மன்னார். அப்ப மன்னார்ல வந்து கேட்டுட்டாரு மாமியார். அவரே அங்க மாமியார் வீட்டுல ஜாஸ்தி பார்ப்பளவுக்கு இங்க எதுவும் ஊரு கொஞ்சம் பெரிய ஊரா இருக்கணும், இந்த இதெல்லாம் கொண்ட போய் வண்டியில ஏற்றிட்டு போய் ஒரு நாளாவது அங்க ஃபுல்லா இருந்து படிக்கக்கூடிய மக்களை படிக்க சொல்லி லைப்ரரி அப்படின்னு கேட்டுக்காரு. அவங்க பரவப்பட்டா அது ரொம்ப தூரமா இருக்கு, மேலவாசல் தான் கிட்ட இருக்கு, போறதுக்கு வழி ஈஸியா இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லி இன்னும் பல பேரை விசாரிச்சு அப்புறம் அந்த ஊருக்கு வந்து ஒரு நாள் செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதான் இந்த இதெல்லாம் அங்க இந்த வண்டி எல்லாம் அங்க தமிழ் பல்கலைக்கழகத்துல இருக்கு. அதத்தான் இந்த ஒரு பொண்ணு வாரப்பத்திரிகையில
தின்ன மலருன்னு நினைக்கிறேன். தின்ன மலரா தின்ன மணியா தெரியல, வார பத்திரிக்கை இல்ல, அது எழுதிருந்துச்சு பெட்டிச்சேரியா. இந்த மாதிரி இந்தியாவிலேயே மேலவாசல் இருந்த கிராமத்துல, மன்னார்குடி மேலவாசல் கிராமத்துல தான் நடமாடும் நூல் நிலையம் ஏற்பட்டது. இந்தியாவில் முதல் முதல் அங்கதான் மேலவாசல். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1945 முதல் 1947 வரை காசியில் உள்ள பெனாரஸ் பல்கலையிலும், பின் 1955 ஆண்டு வரை டெல்லி பல்கலையிலும் நூலகத்துறை பேராசிரியராக பணியாற்றினார். இடைக்காலத்தில் 1944 ஆண்டு முதல் 1953 ஆண்டு வரை இந்திய நூலக சங்கத்தின் தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். 1957 ஆண்டு நியூஸ் அண்ட் டாக்குமெண்டிங் எனப்படும் செய்தி மற்றும் ஆவணப்படுத்துதல் உலகப் பேரவையின் மதிப்புரு உறுப்பினர் எனும் கௌரவ பதவியை அடைந்தார். கிரேட் பிரிட்டன் நூலக சங்கம் துணைத் தலைவர்களுள் ஒருவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின் 1962 ஆண்டு ஆவணப்பதிவு பயிற்சி துறையின் ஆய்வு மையத்தை நிறுவினார். இது அன்னாரின் வாழ்நாள் சாதனைகளில் ஒன்றாகும். தன் இளமை காலம் முதல் கல்வி நூலகம் என உழைத்தவர் வாழ்ந்த வீடு அன்றைய காலத்தில் மின்வசதியற்றதாகவே இருந்தது. அவ்வளவு எளிமையாக வாழ்ந்த அவர் தனது வாழ்நாளில் சம்பாதித்த பெரும் தொகையை நூலக தோற்றுவிப்பு மற்றும் வளர்ச்சிக்காகவே செலவிட்டார். நூலகத்துறையில் திரு ரங்கநாதன் அவர்கள் 5 முக்கிய விதிகளை உருவாக்கினார். அவை: நூல்கள் பயன்படுத்துவதற்கே, ஒவ்வொரு வாசகரும் ஒரு நூலே, ஒவ்வொரு நூலையும் ஒருவர் படிப்பார், படிப்பவர் நேரத்தை மதித்து நடக்க வேண்டும், நூலகம் வளரும் ஒரு நிறுவனம். இந்த 5 விதிகள் 1931 ஆண்டு உலக அறிஞர்களாலும் மக்களாலும் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நூல்கள் அனைத்தும் முறைப்படுத்தாமல் இருந்ததால் கோலோன் எனும் அகரவரிசை வகைப்பாட்டை உருவாக்கினார். இதுவே இன்று நாம் நூலகத்தில் நமக்கு தேவையான நூல்களை எளிதில் கண்டறிய பயன்படுகிறது. கல்வி மற்றும் நூலகத்துறைக்கு திரு ரங்கநாதன் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பிற்காக 1935 வருடம் பிரிட்டிஷ் அரசு அன்னாருக்கு ராவ் சாஹிப் எனும் பட்டத்தை அளித்தது. பின்னர் 1948 டெல்லி பல்கலைக்கழகம் டிலிட் என்ற சிறப்பு பட்டத்தை அளித்தது. அமெரிக்க நூலக கழகம் அவரது கோலோன் முறையை பாராட்டி மார்கரெட் மேன் என்ற சிறப்பு விருதை வழங்கியது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1957 வருடம் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் திரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தார். பின் 1966 வருடம் ரஷ்யாவில் உள்ள பிட்ஸ்பர்க் பல்கலைக்கழகம் திரு எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. 1955 முதல் 1957 வரையில் சுவிட்சர்லாந்து நாட்டில் சூரிச் என்ற இடத்தில் தங்கியிருந்தார். அங்கு அவரது மகன் ஒரு ஐரோப்பிய பெண்ணை மணந்து கொண்டு வாழ்ந்தார். அவர்களுடைய வாழ்க்கை முறை தன் பழைய வாழ்க்கை பழக்கங்களுக்கு எதிரானதாக இருந்ததால் அவர்களுடன் அவர் ஒத்திருக்க முடியவில்லை. ஆயினும் அங்கு தங்கியிருந்த காலத்தில் ஐரோப்பிய நூலக இயக்க ஆர்வலர்களுடனான தன் தொடர்பை விரிவுபடுத்திக் கொண்டார். அங்கு குறிப்பிட்ட நடைமுறைகளை அறிந்து கொண்டார். அவர் விரைவில் இந்தியா திரும்பினார். பெங்களூரு நகரில் குடியேறினார். தன் எஞ்சிய வாழ்நாளை அங்கேயே கழித்தார். தன் வாழ்நாள் முழுவதும் நூலகம் மற்றும் கல்விக்காக தொண்டாற்றிய நூலக தந்தை திரு எஸ் ஆர் ரங்கநாதன் அவர்கள் 1972 வருடம் செப்டம்பர் மாதம் 27 நாள் பெங்களூரு நகரில் தனது 80 வயதில் காலமானார். அன்னாரின் மறைவின் பின் எஃப்ஐடி எனும் நிறுவனம் 1976 முதல் நூலக தந்தையின் பெயராலேயே ரங்கநாதன் விருது எனும் சிறப்பு விருதை நூலக அட்டவணை பிரிவில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழங்கி வருகிறது. இப்படி நூலகத்துறைக்கும் கல்விக்கும் பெரும் பங்காற்றிய நூலக தந்தை திரு எஸ் ஆர் ரங்கநாதன் என்பவர் ஒரு தமிழர் என்பது நமக்கெல்லாம் பெருமையான விஷயம். அவர் பயின்ற பள்ளியில எங்களுடைய பள்ளியின் முன்னாள் செயலர், அவர் பயின்ற பள்ளியில பெருமைப்படுத்துறதுல திரு எஸ் ஆர் ரங்கநாதன் அவர்களுக்கு ஒரு மார்பளவு சிலையை நிறுவி, ஒரு நூலகத்தை அவர் பெயரில் நிறுவி உலக நூலக தந்தை எஸ் ஆர் ரங்கநாதன் நினைவு நூலகம் என்ற பெயரில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது உலக நூலக தந்தை திரு எஸ் ஆர் ரங்கநாதன் அவர்களை எங்கள் பள்ளி செயலரும் ஆசிரியர் பெருமக்களும் கௌரவிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்தார்கள். அது மட்டுமின்றி அந்த சிலையை திறப்பதையும் அந்த நூலகம் திறப்பதையும் அவரது மகனார் மரியாதைக்குரிய திரு யோகேஸ்வரன் அவர்கள் அவர்களை வரவழைத்து அந்த நூலகத்தை 1999 ஆண்டு திறந்து வைத்தார்கள். ஆனால் அவர் பிறந்த உபய வேதாந்தபுரத்திலேயே ஒரு பொது நூலகமும் மேல்நிலைப் பள்ளியும் இல்லை என்பது மிகவும் வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. அவ்வூரில் ஒரு பொது நூலகம் நிறுவிட வேண்டும் என அவ்வூர் மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இந்த ஸ்கூலில் இவ்வளோ பெரிய நூலகம் இருந்து 16,000 மேற்பட்ட புத்தகங்கள்லாம் இங்கே இருந்து நல்லா யூஸ் பண்ணாலும் கூட இந்த பொது நூலகத்துக்கு வந்து ஒரு சொந்த கட்டிடம் இல்லாமல் ஒரு சின்ன இடத்துல ஒரு கடத்தலுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரங்கநாதன் படித்த இந்த பள்ளிக்கூடத்துக்கும் இந்த ஊருக்கும் இன்னும் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்குது. தமிழக அரசு வந்து ஒரு சொந்த இடத்துல நல்ல பெரிய லைப்ரரியாக ஒரு மாடல் லைப்ரரியாக கட்டி அதுக்கு ரங்கநாதன் உலக நூலக தந்தை ரங்கநாதன் பேரை வச்சு அப்படி ஒரு நூலகம் ஆரம்பித்து இங்கே செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அது நம்ம ஊருக்கு ஒரு நல்ல பெருமையாக இருக்கும். இப்போ வந்து நான் புக் படிக்கணும் அப்படின்னா நான் ஸ்கூல்லையும் சார் வீட்லேயும் தான் போய் படிக்க முடியுது. ஏன்னா வந்து வெளியே எங்கேயும் பப்ளிக்கில் போய் படிக்க முடியாது கிடையாது. பஜாரில் வந்து ஒரு குட்டியோண்ட இடத்துல தான் வந்து இப்போ லைப்ரரி இருக்காது, எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ வந்து ஒரு பெரிய லைப்ரரி வந்து இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்கூல் முடிச்சு காலேஜஸ் எங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய லைப்ரரி இருந்துச்சுன்னா நூலக வகைப்பாட்டினி புரட்சிகரமான ஒரு புதிய முறையை கண்டுபிடித்து அதை உலகமே ஏற்க செய்த ரங்கநாதன் பயின்ற பள்ளி இது. அவருடைய பெயரால் இந்த சீர்காழி நகரத்தில் ஒரு அரசு கட்டிடத்தில் ஒரு பெரிய மாதிரி நூலகம் அமைய வேண்டும் நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். எஸ்ஆர் ரங்கநாதன் இந்த ஊரில் வளர்ந்து படித்து உலக அளவில் புகழ் பெற்ற அந்த நிலையிலும் கூட சீர்காழி பகுதியில் சொந்தமாக நூலகத்துக்கு ஒரு கட்டிடம் இல்லை என்பது ஒரு பெரிய குறை. எனக்கு மட்டுமல்ல இங்கே உள்ள ஆன்றோர் பெருமக்கள் அத்துணை பேரும் அந்த குறையை தங்களிடையே கொண்டிருக்கின்றார்கள். சமீப காலமாக நாங்களும் எஸ்ஆர் ரங்கநாதன் பெயரில் ஒரு வாசகர் வட்டம் உருவாக்கி அவருக்கென ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம். அது பலன் பெருமையானால் எல்லோருக்கும் பயனுடையாக இருக்கும் என்பது என்னுடைய தலைமையான கருத்து. அவரின் பெயரிலே ஒரு நூலகத்தை அமைத்து மேலும் எங்கள் ஊரில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் கல்வி திறனிலும் வெளியுலக அனுபவங்களிலும் தன்னுடைய வாழ்க்கை தரத்திலும் மேன்மேலும் உயர்வதற்கு அவர்களுக்கு முறையாக பயிற்றுவிப்போம். அந்த வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அந்த நூலகம் அமைக்கும் பணியில் ஈடுபடுவோம் என்று நான் இந்த நேரத்தில் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன். அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். வெகு விரைவில் எங்கள் ஊரிலே அவருக்கு முறையாக சிலை வடிவம் அமைக்கப்பட்டு நூலகங்களும் சிறப்பான முறையில் அமைத்து தருவதற்கு நாங்கள் ஆவணம் செய்வோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். எங்களுடைய ஐயா ரங்கநாதன் ஐயா அவர்கள் இந்த உபயானந்தபுரம் கிராமத்தில் பிறந்த வகையிலும் இந்த மண்ணிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் சம்பந்தமா கவர்மெண்ட் சம்பந்தமாக ரங்கநாதன் ஐயா அவர்களினுடைய நினைவாக ஒரு பொது நூலகம் அமைத்து தர வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு நீண்ட நாளுடைய கோரிக்கைகள் என்று நாங்கள் இந்த உபயோக கிராமவர்களின் சார்பாக பதிவு செய்ய கடற்பட்டிருக்கிறோம். நாம் மறந்த ஒரு மகான் நம் பொது அறிவை வளர்க்க அரும்பாடு பட்டிருக்கிறார் என்பதை இப்பதிவின் மூலம் நாம் அறிவோம். இனியேனும் பெரிதும் நூலகத்தை பயன்படுத்துவோம், நூலக தந்தையை போற்றுவோம், வானளவு வளர்க அவரது புகழ்.